நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு காட்டி தந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்களை நமக்கு காட்டி தந்து கண்ணியப்படுத்தியவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களை காட்டி தந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். இப்படி நாங்கள் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துகிறோம், அஹ்லுல் பைத்துகளை கண்ணியப்படுத்துகிறோம், இமாம்களை கண்ணியப்படுத்துகிறோம், குதுபுமார்களை கண்ணியப்படுத்துகிறோம். ஏன்? நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நேரடியாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் போயிடலாமே, அவர்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லையே என்று நன்றி இல்லாமல் பேசுவதற்காக அல்ல, அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே கால் வீங்கும் வரையில் தொழுவார்கள், இபாதத்தை செய்வார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படுக்கை இடத்திலே கையை வைத்து பார்த்தால் தஹஜ்ஜுதுடைய வக்தத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. பார்க்கிறார்கள், எங்கே போனார்களோ? தஹஜ்ஜுதுடைய நேரம், பள்ளியை வாசலை தவிர வேறு எங்கு போவார்கள்? வந்து திரையை அகற்றி பார்க்கிறார்கள், கால் வீங்கும் வரையில் மணித்தியால கணக்கில் நின்ற நிலையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிந்ததும் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்ததும் இல்லை, பாவம் என்றால் என்னவென்று தெரிந்ததும் இல்லை, என்றாலும் பாவம் செய்யாமலேயே, பாவத்தை நினைத்து பார்க்காமலேயே உங்களுடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். அப்படி இருந்தும் இரவு நேரத்திலே நின்று வணங்க வேண்டுமா? கால் வீங்கும் வரையில் தொழ வேண்டுமா? உங்களுடைய உடம்புக்கென்றொரு ஹக்கு இருக்கிறது, கண்ணுக்கென்றொரு ஹக்கு இருக்கிறது, ராகத்தாக இருக்க கூடாதா? கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க கூடாதா யா ரசூலல்லா என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை, அஃலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க கூடாதா? நன்றி செலுத்தும் அடியானாக இருப்பதுதான் முஃமின். சுவர்க்கத்தை எதிர்பார்த்து கொண்டு, எங்கட தேவைகளை எதிர்பார்த்து கொண்டு, நோய் நொம்பலத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டு, ஏதோ எங்களுடைய தன் வாசிக்காக வேண்டி அமல் செய்தால் அது நன்றி செலுத்தக்கூடிய இபாதத் அல்ல. துவா கேட்கத்தான் வேண்டும், சுவர்க்கத்தை கேட்கத்தான் வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடத்தான் வேண்டும். ஆனால் நமது நோக்கமே, செய்யும் இபாதத்துகளுடைய நோக்கமே சுவர்க்கம் அல்ல. செய்யும் இபாதத்து இஹ்லாஸோடு இருந்தால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசுதான் சுவர்க்கம். சுவர்க்கத்துக்காகத்தான் தொழ வேண்டும் என்பதல்ல, நரகத்துக்கு பயந்துதான் ஓத வேண்டும் என்பதல்ல. அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுவர்க்கத்தை கேட்க சொல்லி இருக்கிறான், கட்டாயம் கேட்போம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கிறான், கட்டாயம் பாதுகாப்பு தேடுவோம், அதுதான் உண்மை. ஆனால் நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறான், இரண்டு கண்களை தந்தான், ரஹ்மத்துல்லில் ஆலமீனை தந்தான், சஹாபாக்களை தந்தான், குர்ஆனை தந்தான், ஈமானை தந்தான். இதற்காக வேண்டி அல்லாஹுவை நன்றி செலுத்துவதற்காகத்தான் நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டும். நன்றி செலுத்துவது ரெண்டு வகை, ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அடுத்தது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தவறினாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கிருபையுள்ளவன், அவனுடைய ரஹமத்து உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட விசாலமானது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான், ஆனா நன்றி செலுத்த வேண்டும். மனிதர்களுக்கு நன்றி செலுத்த மறந்தால், மனிதர்களுக்கு நன்றி செலுத்த மறுத்தால் அவர்களே மன்னிக்கும் வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே சஹாபாக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், பத்ரு சஹாபாக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உஹுதுடைய சஹாபாக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், இமாம்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், மதுஹபுடைய இமாம்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போலதான் நமக்கு இஸ்லாத்தையே காட்டி தந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு சரியான யதார்த்தமான அர்த்தத்தை நமக்கு சொல்லித் தந்த நமது மஷாயிகுமார்கள், நமது கல்வை பரிசுத்தப்படுத்தியவர்கள், முழு இலங்கைக்கும் பள்ளி வாசல்கள் வருவதற்கு காரணமாக இருந்த குத்துபுமார்கள், முழு இலங்கைக்கும் ஜாவியாக்கள் தக்கியாக்கள் வருவதற்கு காரணமாக இருந்த நமது முன்னோர்களான வலிமார்கள், குத்துபுமார்கள், தாய் தந்தையினர்கள், ஆபாக்கள், நமது ஊரிலே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி இன்று கபரிலே வாழக்கூடிய நல்லடியார்களான செல்வந்தர்கள்,
பள்ளி வாசல் கட்டுவதற்கும் ஜாவியாக்கள் கட்டுவதற்கும் தக்கியாக்கள் கட்டுவதற்கும் உதவியாக இருந்த ஒவ்வொருவரையும் நாம் மௌத்தாகும் வரையில் நினைவு கூற வேண்டும். மல்லம் யஷ்குரின் நாச பலம் யஷ்குரில்லா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தாதவன் தான். மனிதர்களை மறந்துவிடக் கூடாது, மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நமது குத்புல் அக்பர் ஓதுல் அஷர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த மாபெரும் வழிமார்களுள் ஒருவர், மாபெரும் குத்துபுமார்களில் ஒருவர். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையே உள்ளங்கையை பார்ப்பது போன்று மிகவும் இலகுவாக்கி கொடுத்தான். அவர்கள் நாடியதை எல்லாம் செய்ய சொன்னான். அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தவறியதை கிடையாது, அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை மாத்திரமே கேட்பார்கள். அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை அவர்கள் செய்ததும் இல்லை, நினைத்து பார்த்ததும் இல்லை. அவர்கள் மாபெரும் குத்துபு, மாபெரும் ஃபர்து, அல்லாஹுவை நெருங்கியவர்கள். இந்த உலகத்தினுடைய ஆஷா பாஷங்களை விட்டும் அப்பால் பட்டவர்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அவர்களுக்கு தலை சாய்ப்பார்கள். பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அவருடைய மஜ்லிஸிலே போய் உட்கார்ந்து ஞானத்தை படிப்பார்கள். அந்த ஞானம் தப்சீர்களிலும் கிடையாது, எந்த ஒரு இடத்திலும் கிடையாது. ஆனால் உலமாக்கள் சொல்வார்களாம், அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பேசினாலும் நாங்கள் எந்த கிதாபிலும் அதை பார்த்ததில்லை, ஆனால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டதாகத்தான் இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது என்று தெரியாதே என்று சொல்வார்களாம். நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய எங்களுடைய ஹிஸ்புல் பஹர் இருக்கிறதே, இதை பார்த்து சைதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இதற்கு ஹிஸ்புல் பஹர் என்று பெயர் வைத்ததற்கு காரணமே அது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய குர்ஆன் ஆயத்துகள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய துஆக்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஔராதுகள், இந்த அனைத்துமே கடலை போன்று ஆழமானது, கடலை போன்று அகலமானது, கடலை போன்று நீளமானது. எனவேதான் ஹிஸ்புல் பஹர், ஹிஸ்பு கடல் என்று வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, சாதுலி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் என்னுடைய இச்சையை கொண்டோ, சொந்த ஆசையை கொண்டோ, நான் மற்றவர்களிடத்திலே இருந்து பெற்ற இல்மை கொண்டோ, நானாகவே நினைத்து கோர்வை செய்து ஓதிய ஓதல் அல்ல அது. நான் எனது பாட்டனாரான, நான் எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகனே இதை ஓதுவீராக என்று நேரடியாக விழிப்பிலே வந்து என்னிடத்திலே ஓதினார்கள். அதை நான் ஓதினேன். அவர்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் அந்த ஹிஸ்புல் பஹ்ர் என்று சாதுலி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இன்று மக்கா முகர்ரமாவிலே, மதீனா முனவ்வராவிலே, எகிப்திலே, ஜோர்டானிலே, மொரோக்கோவிலே, தூனிஸிலே, ஆப்பிரிக்காவிலே எங்கு சென்றாலும் ஹிஸ்புல் பஹ்ருக்கு காதிரியா தரீக்கத்தினுடைய மஷாயிகுமார்கள், நக்ஷபந்தியா தரீக்கத்தினுடைய மஷாயிகுமார்கள், அதே போல ரிஃபாயியா தரீக்கத்தினுடைய மஷாயிகுமார்கள், அத்தோடு ஷாதுலியா தரீக்கத்தினுடைய மஷாயிகுமார்கள் ஹிஸ்புல் பஹ்ரை அவர் அவர்களுடைய முரீதீங்களுக்கு அசருக்கு பின்பு இதை ஓதி வாருங்கள் என்று இஜாசா கொடுக்கக்கூடிய காட்சியை கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, உங்களுக்கு தெரியும் வதீஃபா ஒரு யாக்கூத்தியா என்று ஒன்றிருக்கிறது. இந்த யாக்கூத்தியா அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா மன் ஜஅல்தஹு சபபல்லின் சிகாக்கி அஸ்ராருக்கல் ஜபரூத்தியா, அதுதானே யாக்கூத்தியா. இது எங்களுடைய குத்புல் வுஜூத் முஹம்மது பின் முஹம்மதுல் ஃபாசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் கோர்வை செய்யப்பட்டது என்று சொல்கிறோம். கோர்வை செய்யப்பட்டதல்ல சகோதரர்களே. இப்பதான் மதரசாவில் ஒரு பட்டமளிப்பு விழா வந்தா அதுக்கு வைத்து கோர்வை செய்கிறோம். அந்த கோர்வையும் யாக்கூத்தியாவின் கோர்வையும் ஒன்றல்ல, அந்த கோர்வையும் வதீபாவின் கோர்வையும் ஒன்றல்ல, அந்த கோர்வையும் ஹிஸ்புல் பஹ்ருடைய கோர்வையும் ஒன்றல்ல. பெரிய வித்தியாசத்துக்குரியது. அது ஒரு குத்துபுடைய நாவிலிருந்து வரக்கூடியது, கல்வில இருந்து ஊற்றெடுக்கக்கூடியது. நகுவுடைய இல்மை கொண்டு எழுதி எழுதி பைத்து கட்டுவது போன்று மௌலாய சல்லி வசல்லிம் தாய் மன்னபதா போன்றதல்ல. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாய் அலைஹி கூட எழுதி கோர்வை செய்யவில்லை.
ஹுப்பிலே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அளவு கடந்த محبتின் காரணமாக கண்ணை பொத்தினாங்க محبتிலே ஊறினார்கள் அப்படியே ஆழ்ந்தார்கள் ஆல் கடலிலே மூழ்கி ஆமீன் தஜக்குரி ஜீரானிம் பிதி ஸலமி என்று தொடங்கினார்கள் அவர்களுக்கே தெரியாமல் அனைத்து புர்தா ஷரீஃபையும் ஓதி முடித்தார்கள் இப்பொழுதுதான் நாம் பைத்துகள் கோர்வை செய்கிறோம் ஏன் உலக அறிவும் அரபு அறிவும் மாத்திரமே நமக்கு இருக்கிறது நமக்கு ஞானம் கிடையாது நம்மிடத்திலே ஹிக்மத்து கிடையாது குர்ஆனுடைய ஞானம் நமக்கு கிடையாது அப்படி தேவையா குத்துபுமார்களை பின்பற்ற வேண்டும் குத்துபுமார்களுடைய கடல்ல இருந்து நாங்களும் ஒரு அல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே சையதுனா முஹம்மது இப்னு முஹம்மதுல் ஃபாசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த யாக்கூத்தியாவை கோர்வை செய்து அவர்கள் அப்படியே ஓதி தன் இஷ்கின் காரணமாக அதை வெளிப்படுத்தினார்கள் அதை பார்த்தார்கள் மக்காவின் முஃப்தி ஜைனி தஹ்லான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுடைய பாசி நாயகம் ரழியல்லாஹு அவருடைய காலத்திலே வாழ்ந்த மாபெரும் ஷாஃபி மதுஹபுடைய முஃப்தி கிதாப் எழுதக்கூடியவர்கள் மக்காவில் மட்டுமல்ல முழு ஹிஜாஸ் மாகாணத்திலும் அவர்களை மாபெரும் முஃப்தியாக தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இதனை ஓதி பார்க்கிறார்கள் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா மன் ஜஅல்தஹு சபபல் லின்சிகாக் அஸ்ராரிக ஜபரூதியா வம்ஃபிலாக்கல் அன்வாரிக ரஹ்மானியா இத கொஞ்சம் ஓதி பார்த்துட்டு அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட அர்த்தமான உள்ரங்கமான சில சில வசனங்கள் சில சில வார்த்தைகள் ஒரு குத்துபுழைய நாவை தவிர எந்த ஒரு ஆலிமுடைய நாவினாலும் வெளிவர முடியாது இவர்களுடைய ஜனாசாவுக்கு நான் கட்டாயம் போவேன் அவர்கள் வஃபாத்தான பின்பு ஜைனி தஹ்லான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள் ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய நேரத்திலே அவர்கள் மத்தியிலே நின்றார்கள் அவர்களும் உதவி செய்தார்கள் மக்காவின் மாபெரும் முஃப்தி கடைசியில ஜனாசா எல்லாம் குளிப்பாட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அவர்களுடைய நமது ஷேக் நாயகம் முஹம்மது இப்னு முஹம்மதுல் ஃபாசி ரழியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சு குழியில அப்படியே ஒரு சொட்டு தண்ணீர் மிஞ்சி இருந்தது சையதுனா ஜைனி தஹ்லான் ரஹமத்துல்லாஹி அலைஹி தனது ரெண்டு உதடுகளை வச்சு அந்த தண்ணியை உறிஞ்சி குடிச்செடுத்து குடிச்சிட்டு சொன்னாங்க அவரத்தில் உள்ளவங்கிட்ட ஒரு குத்துபுடைய ஜனாசா குளிப்பாட்டிய தண்ணீர் அல்லவா எனக்கு பாக்கிய மாரி கோணம் இது என்ற வாயில படுதத்துக்கு என்று சொன்னார் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே அவர்களும் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பின்பற்றி மஹப்பத் வைத்து அவர்களுடைய தரீக்காவையே இந்த முழு உலகத்திற்கும் பரப்பிய ஒரு மாமேதை அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே இந்த காலகட்டத்திலே நாங்கள் அனைவர்களும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தவறான கருத்துக்கள் தவறான அர்த்தங்கள் தவறான வதந்திகள் எல்லாம் பரவக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஹக்கான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை விளங்குவது எங்களுடைய அறிவை பொறுத்ததல்ல நமது முன்னோர்களுடைய அறிவை பொறுத்தது அவர்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அவர்கள் என்னென்ன விடயங்களை சாதித்தார்களோ அந்த அனைத்தையும் நாங்களும் சாதிக்க தலைப்பட வேண்டும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே குத்துபுல் அக்பர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய புகழை எவ்வளவுதான் சொல்லிக் கொண்டு போனாலும் அங்கே முடிக்க முடியாது ஒரு தடவை ஷாதுலி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவர்களை மிகவும் நெருங்கி மஹப்பத்து வைத்த ஒரு அடியான் இருந்தார் அவர் படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது சலவாத்து சொல்லிவிட்டு தான் தூங்குவார் சலவாத்து எல்லாம் ஓதி அதுக்கு பின்னால அல்லாஹும்ம பிஸ்மிக்கா அமூத்து வ அஹ்யா என்ற சுன்னத்தான ஓதலை ஓதிவிட்டு தான் தூங்குவார் சலவாத்து முடிந்த உடனே ரழியல்லாஹு தஆலா அன் சையிதி வ ஷைஹி அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி என்று சொல்லிவிட்டு தான் தூங்குவார் யா அல்லாஹ் என்னுடைய ஷேகான என்னுடைய சையிதான ஷாதுலி நாயகத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிடுவாயாக என்று துவா கேட்டுட்டு தான் படுப்பார் அப்படி தூங்கும் பொழுது ஒரு நாள் கனவிலே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே தோன்றுகிறார்கள் கனவிலே வந்து பேசும் பொழுது இவர் சொல்றார் யா ரசூலல்லாஹ் நான் உங்கள் மீது அதிகம் அதிகமாக சலவாத்தை ஓதி வருகிறேன் நான் சலவாத்து ஓதுவதற்கு கொஞ்சம் கூட தயங்கியதும் இல்லை சோம்பேறித்தனம் காட்டியதும் இல்லை அதிகமான சலவாத்துக்களை ஓதுவேன்
அந்த காரணத்தை கொண்டுதானோ நீங்கள் கனவிலே இப்பொழுது என்னிடத்திலே வந்திருக்கிறீர்கள்.